ஒரு ஏடிஎம்கும் சரி டிஎம்கும் சரி அப்புறம் வந்துட்டு பிஜேபியும் சரி அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை பற்றி யாரும் பேசவே இல்லை, இன்னி வரையுமே அதை பற்றி பேசலை. ஆனால் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் முதல்ல வந்துட்டு யார் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீமான்கிட்டருந்தான் சத்தம் வருது. அதுக்கப்புறம் தான் இவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லோரும் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்மளும் அகேன்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பேசின சீமான வந்துட்டு நான் வரணும்னு. இப்போ இருக்கிறத பார்த்தா ரெண்டு கட்சியுமே மெஜாரிட்டி இல்லை, டிஎம்கே ஸ்டேடியம்கே. மேபி ஏதாவது நியூ என்ட்ரண்ட் யாராக வந்தால் அவங்களோட சப்போர்ட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலாம். எனக்கு தமிழ்நாட்டை யாராலும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு இதுனா சீமான் மட்டும்தான். அவர் மட்டும் தான் அவர் கொள்கையிலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவர் சொல்கிறது இவங்க உருவாக்க மாட்டாங்க இதையும் வேலை வாய்ப்புலாம். அதனால் எனக்கு சீமான் தான் கரெக்டாக இருக்குன்னு தோணும். சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். அவரோட கொள்கைக்கு இந்த கொள்கை அவர் டைரெக்டாக அவர் வந்து இதை பண்ணார்னா அவர் நல்லா இருப்பார். இல்லை அவரும் வந்து வந்தவொடனே இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எல்லோரும் மாதிரியும் இது பண்ணார்னா மறுபடியும் அவரும் அந்த கூட்டத்தில் சேர்ந்துருவார். அவ்வளோ இருக்கிறவங்க இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இதே யாராவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்கும். நிறைய இப்போ ஆக்சுவலி கொளத்தூர் தொகுதியெல்லாம் நல்லா தான் செஞ்சுருக்காரு. ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்டாலின் இல்லை இப்போது ரொம்ப மோசமாக இருக்குல்ல, அவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். டிஎம்கே ஆச்சு பெட்ரு எனக்கு பொறுத்திருக்கேன். அதனால் ஸ்டாலின் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் தான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எந்த கட்சியுமே வந்து ஆக்சுவலாக மக்களுடைய நலனுக்காகவோ இதுக்காகவோ பெருசாக எதுவும் பண்ணலை. நிலவரம் மோசமாக தான் இருக்குது. ஸோ ஒரு நியூ என்ட்ரண்ட் யாராவது வந்து இது பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் இதர் ரஜினிகாந்த் ஒரு கமல்ஹாசன் ஆர் ஈவன் பிஜேபி யார் வந்தாலுமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் இந்த இருக்கிற சிஸ்டம்மை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரும் முயற்சி செய்யாத விஷயத்த நிறைய விஷயம் அவர் செய்கிறாரு. அது இந்த ஃபேக்ட்ரிஸ் மூடுறதுலேருந்து எல்லாமே வந்து யாரும் பேசாத விஷயத்த அவர் பேசுகிறாரு. பெரிய கட்சியாக இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் பெரிய கட்சியையும் எதிர்த்து நிற்கிற ஒரு ஆளாக இருக்கார். 365 இதில் வந்து யாரும் வந்து சேர்ந்துலாம் கூட்டாலாம் நிற்கிறதுக்கு கூட்டாக நின்று தான் ஜெயிக்க இது பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. இவர் நான் தனியாக நிற்பேன் அதுவே ஒரு தனி கெத்து தான், அதுக்காகவே அவர் வரலாம். ஸ்டாலின் வந்தால் தான் இப்போதைக்கு ஒரு மெஜாரிட்டி ஒரு பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற இதுன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் சரியாக பண்ணுற மாதிரி தெரில. இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஒரு ஊரை போய் பண்ணி சர்வே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் வந்தார்னா நல்லபடியாக இருக்கும். நிறைய பேர் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, இருந்தாலும் வந்து இப்போதைக்கு தமிழ்நாடுக்கு வந்து அவர் தான் பெஸ்ட்டு. மற்ற மாதிரி யாரையும் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. சீமான் கமல் எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. எனக்கு சீமான் வந்தால் நல்லாயிருக்கும். என்னென்னு தோணுதுன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும்ல, ரெண்டு பேர் கொடுத்தாச்சு. ஒருத்தர் கொஞ்சம் எஃபெக்டிவாக பேசிகிட்ருக்காரு, அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாரு சொல்லிட்டு. அதனால் சீமான் வர்றது எனக்கு பெட்டர்னு தோணும். மற்ற சீமா வந்து ரஜினி வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து நல்லா செய்வார். ஏன்னா அவருக்கு வந்து இத்தனால வந்து எல்லா கஷ்டமும் தெரிஞ்சிருக்கு. புதுசு புதுசாக ஒன்று நடைபெற்றிருக்கு, அது வந்து யார் எவருன்னு புரிஞ்சிக்க முடியல எல்லாருமே. இப்போ உள்ள கட்டத்தில் பார்த்தா ஸ்டாலின் சார் ஓகே தான், ஆனால் அவங்கள ஜென்ரேஷன் இதுக்கப்புறம் வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம். இந்த இந்த மாதிரி விஷயத்தில் இப்போ கமல் சார், சீமான் சார், விஜயகாந்த் சார் கூட வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா இவங்க தான் வரணும்னு தேவையில்லை. அடுத்தடுத்து ஆட்சி மாற்றம் இருக்கிறப்ப மக்கள் சைட்லேருந்து என்ன ஃபீட்பேக் வருது, இவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது இதை பற்றி ஃபியூச்சரில் வந்து அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்தந்த கட்சிக்காரர்கள் பண்ணலாம். மக்களோட சப்போர்ட்டு ஏன்னா ஒருத்தர் சொல்கிறது இல்லை, கமலோ ரஜினியோ இருக்கிறத ஆப்ஷன்ஸ் இதுதான். முன்னையாவது விஜயகாந்த் இருந்தார், இப்போ அவரும் ரூல் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸ்னு பார்த்தா வேறு யாரும் புதுசாக தெரிய மாட்டேங்குது. இந்த ரெண்டு கட்சி இல்லாமல் புதுசாக யாராக வந்தாங்க, இந்த ரெண்டு கவர்மெண்ட் புதுசாக யாராக வந்தால் எதாவது புதுசாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அன்புமணி அவர்கள் வந்தாக்கா நல்லாயிருக்கும். அந்த சென்னைக்கும் சரி புறநகர பகுதிக்கும் சரி, ஏன்னா படித்தவர் அவர். புறநகர் பகுதியை பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து வேளாண் துறையில் எல்லாத்துலேயும் டாக்டருன்ற மாதிரி எல்லா இதுலேயுமே வெற்றி பெற்றிருக்காரு, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அன்புமணி அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிறவங்க யாருமே சரியில்லைங்கிறது தான் என்னுடைய இது. பட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரஜினி வருவாராக தெரியல. பட் வருகிறதுல அந்த கமல்ஹாசன் வந்தால் ஓகேளவு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி. அஜித் சார் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நல்ல மனசு, எல்லாருக்கும் நல்லா தெரியாமலே நிறையா பண்ணுறாரு. அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு தோணும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் வந்தால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். சச்சின் டெண்டுல்கர் அவர் வந்து இந்தியா கோசம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாரு, நல்லா கிரிக்கெட் விளையாடுகிறாரு. அவர் நம்ம இந்தியாவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் எங்கள் தரப்பில் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதனால் வரவங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் வரவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு படித்தவங்களா, ஒரு நாட்டோட விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்களா, மேலே இருக்கவங்களுக்கு மட்டுமே பெனிஃபிட்டு, சும்மா ஒரு ஐவாஷாக ஒரு திட்டம் கொண்டு வரதா இல்லாமல் ஃப்ரெஷர்ஸாக கொண்டு வந்து கீழே இருக்கிறவங்க எல்லார் கஷ்டமும் என்னன்றதை தெரிஞ்சு செயல்படுறவங்களா வந்திருந்தா மேபி. என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கருத்து படித்தவங்க வந்தால் நல்லபடியாக இருக்கும், நாட்டு மேலே இருக்கிற அக்கறை உள்ளவங்களா வந்தால் இன்னும் நல்லபடியாக இருக்குன்றதே எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ. தேங்க்யூ.